தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நலக்கூட்டணி இணைந்து அமைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட்டணியினுடைய பிரச்சாரத்தை 28ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலே தொடங்கினோம். 5 கட்சிகளும் அதிலே பங்கேற்றன. 29ஆம் தேதி பாளையங்கோட்டையிலும் சங்கரன் கோவிலிலும் கோவில்பட்டியிலும் 30ஆம் தேதி சாத்தூரிலும் அருப்புக்கோட்டையிலும் பரமக்குடியிலும் லட்சக்கணக்கான மக்களை பெரும்பாலும் வாக்காளர்கள் நடுநிலையாளர்கள் தகிக்கும் கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் பங்கேற்ற கூட்டங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்றன. இன்றைக்கு எங்கள் பிரச்சாரத்துக்கு இருசக்கர வாகனமாகிய சைக்கிளில் மக்களிடம் எடுத்துச் செல்லப்படுகின்ற முக்கியமான எங்களுடைய அறிவிப்புகள், எங்கள் இலக்கு ஊழல் இல்லாத ஒரு தமிழகம், ஊழலற்ற ஒரு கூட்டணி அரசு, மது இல்லாத தமிழகம் என்று அதோடு விவசாயிகள் மீனவர்கள் அனைத்து தரப்பினருடைய நலன்களை பாதுகாக்கின்ற எங்கள் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை முன்வைத்து இந்த பிரச்சாரம் உத்தி வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிது புதிதாக யோசனைகள் செய்யப்படுகிற பொழுது இப்பொழுது ஏற்கனவே 60 வாகனங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அது எல்இடி விளக்கும் அதிலே பொருத்தப்பட்டு ஒரு சிறிய ஒலிபெருக்கியும் அதிலே பொருத்தப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கு பின்னர் பிரச்சாரத்துக்கு அனுப்பப்படும். அந்த ஏனென்றால் இந்த வாகனங்கள் தயாரிக்கின்ற பணி தொடரப்பட்டிருக்கிறது. ஒன்று, என் மீது ஜெயலலிதா அரசு வழக்கு போட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 153A பிரிவு, இது பிணையில் வெளிவர முடியாது, எடுத்தவுடனே 3 ஆண்டு கால தண்டனை கொடுக்கலாம். பிறகு 505(1)(b), இதுவுமே ஒரு பொது அமைதிக்கு கேடு விளைவிக்கின்ற விதத்தில் நாங்கள் ஈடுபட்டதாக இந்த வழக்கு போடப்பட்டிருப்பதாக சற்று நேரத்துக்கு முன்பு நான் தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்த்தேன். நான் முன்ஜாமீன்லாம் கேட்க மாட்டேன், அது வழக்கம் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது, இதுவரை நான் முன்ஜாமீன் கேட்டதே கிடையாது. எங்கள் கிராமத்தில், கலிங்கப்பட்டி கிராமத்தில் இருந்த டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என்று 99 வயதான என் தாயார் மாரியம்மாள் உண்ணாவிரதம் இருந்ததை அறிந்து அவர்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்துதான் நான் அங்கு சென்றேன். இதற்கு முன்பு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து எங்கள் கிராமத்திலே அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி அவர்களுக்கு சர்க்கரை நோயும் இரத்த அழுத்தமும் இருந்ததனால் மிக ஆபத்தான நிலைமையில் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கொண்டு வந்து அனுமதித்து அவர்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள், இனிமேல் இந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டால் ஆபத்து என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் எனக்கு தெரியாமல் அவர்கள் அதில் ஈடுபட்டார்கள். நாங்கள் அங்கே சென்று மறுநாள் 500 போலீசார்களை கொண்டு வந்து ஜெயலலிதா சர்க்கார் வேண்டுமென்றே அந்த கடையை திறந்து போலீசாரை குவித்து வைத்திருந்தார்கள். நாங்கள் அகற்ற சொல்லி கேட்கவில்லை. நாங்கள் அகற்றுவதற்கான அந்த அறப்போரில் ஈடுபட்டோம். எங்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. கடுமையாக எங்கள் தோழர்கள் தாக்கப்பட்டு எங்கள் நெல்லை மாநகர் மாவட்ட நிஜாம் மணிக்கட்டு புரிந்தது இந்த தாக்குதலில் போலீசார் தடியடியிலே. அதற்கு அந்த கட்டத்தில் எங்கள் தோழர்கள் இந்த லத்திச்சார்ஜை தாங்கிக் கொண்டு கடையை உடைத்து அங்கே இருக்கக்கூடிய மது பாட்டில்கள் அனைத்தையும் ரோட்டிலே போட்டு உடைத்து நொறுக்கினார்கள். பின்னர் இன்னும் போலீஸை கொண்டு வந்து குவித்துக் கொண்டு எங்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகித்தார்கள். அதில் பலருக்கு காயம், என் தம்பி ரவிச்சந்திரனுக்கு அதிலே பலத்த காயம். இதன் பிறகு ஆகாயத்தை நோக்கி சுட்டார்கள். நான் வேன் மீது ஏறி நின்று கொண்டு சுடுன்னு சொன்னேன். அப்பொழுது 2 போலீஸ் அதிகாரிகள் அதை தடுத்தார்கள். இந்து பத்திரிகையில் அந்த டியர்கேஸ் அடிக்கிற புகைப்படம், நான் வேனில் இருக்கிற புகைப்படம் அப்படியே வெளியே வந்திருந்தது. என்னுடைய உயிரை முடிக்கிற அளவுக்கு அவர்கள் தாக்குதல் நடத்திவிட்டு இதை கேள்விப்பட்டு சகோதரர் தொல் திருமா அவர்கள்
அங்கு விரைந்து வந்தார்கள். அவரே போலீஸார் இங்கே கலகம் நடக்குது, ஷூட்டிங் நடக்கப் போகுது, நீங்கள் போகக்கூடாது சொன்னதை மீறி அவர் வந்தார். இதற்கு பிறகு அன்றைக்கு இப்பொழுது ஐஜியாக இருக்கிற முருகன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியினால், நீங்கள் கலைந்து போக சொல்லுங்கள், நாங்கள் போலீஸை வித்ரா பண்ணுறோம்னு சொன்ன உடனே நாங்கள் கலைந்து போக சொன்னோம். ஆயிரக்கணக்கானவர்கள் கலைந்து சென்றார்கள், அப்புறம் போலீஸை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. மறுநாள் என் மீதும் என் தம்பி மீதும் போலீஸாரை கொலை செய்ய முயன்றதாக திருநாட்சவன் வழக்கு போட்டு இப்பொழுது எஃப்ஐஆர் போட்டாகிவிட்டது. இந்த ஜெயலலிதா சர்க்காரில் காவல்துறை எப்படி அக்கிரமமாக நடக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மதுவை எதிர்த்த போராளி சசிபெருமாளை சாகடித்த கொலைகார அரசு ஜெயலலிதா அரசு என்று அத்தனை தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நான் பகிரங்கமாக சொன்னேன். அதற்காக சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாங்கள் பந்த் அறிவித்தோம். பந்த் மிக வெற்றிகரமாக நடந்தது. திமுக அந்த பந்தை முறியடிக்க எல்லா முயற்சியும் ஏற்பட்டது எடுத்தது, அண்ணா திமுக முயற்சி எடுத்தது. அதன் பின்னர் சசிபெருமாள் உடலை நல்லடக்கம் செய்ய நாங்கள் முயற்சி எடுத்து ஏழாவது நாள் அவர் மகன் உண்ணாவிரத்தை நிறுத்தி வைத்து நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். மதுவை எதிர்த்து போராடக்கூடிய தகுதியோடு போராடி வருகிறோம். நான் வழக்கை பற்றி ஒன்று கவலைப்படவில்லை. நான் திமுகவை உடைத்து நொறுக்குவேன் என்று பேசியதாக ஒரு மாலை எடுத்து தவறாக போடவில்லை அவர்கள். அந்த செய்தி தவறு, அவர்களுக்கு உள்நோக்கமில்லை. அதை எழுதிய நிருபர் நான் சொன்ன உதாரணத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்துல் கலாம் அவர்களுடைய ஆங்கில கவிதையை மொழிபெயர்த்து சொன்னேன் பரமக்குடி பொதுக்கூட்டத்தில். என்னவென்றால், when you are an anvil, bear it. நீ பட்டறையாக இருக்கிற போது விழுகிற அடியெல்லாம் தாங்கிக்கொள். when you are a hammer, strike it. நீயே சமட்டியா மாறும்போது அடி. இது அப்துல் கலாம் சொன்னது என்று குறிப்பிட்டு விட்டு, நிறைய பொது வாழ்வில் நான் அடி வாங்கியிருக்கிறேன்னா, பலவிதமான துரோகங்கள், தாக்குதல்கள், தோல்விகள், அந்த அடியெல்லாம் வாங்கி சகித்து கொண்டேன். இப்பொழுது நாம் முனைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த கவிதை அப்துல் கலாம் சொன்னபடி, ஓ நீ சமட்டியாக மாறுகிற போது அடித்து நொறுக்கு என்று சொன்னது திமுகவே அல்ல. என் பேச்சு ஒலிநாடாயனிடம் இருக்கிறது. ஒரு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 29 ஆண்டுகள் என் ஜீவனாக இருந்த அந்த இயக்கத்தை, அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை என் கனவில் கூட உடைத்து நொறுக்குவேன் என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வராது. தலைமை தவறு செய்கிறது, ஊழல் செய்கிறது, குடும்ப அரசியல் நடத்துகிறது, இயக்கத்தின் கொள்கையை பாழ்படுத்தியது, அதன் விளைவாக அண்ணாவின் கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டன. லட்சோப லட்சம் தொண்டர்கள் இன்னும் கூட அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். இந்த ஈழ தமிழ் இனத்துக்கு மன்னிக்க முடியாத துரோகம் இழைத்தது. மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு இயக்கத்துக்கு அவப்பெயர் வந்தது என்று இதுதான் என்னுடைய அணுகுமுறையும் விமர்சனமும். அதே அடிப்படையில் அவர்கள், நான் அந்த இல்ல கல்யாணத்துக்கு போகும்போது கூட திமுகவை பாதுகாப்பேன் என்று சொல்லவில்லை. திராவிட இயக்கத்தை அழிக்க விட மாட்டேன், நாங்கள் போராடுவோம் என்று சொன்னோம். சமட்டியாக மாறுவோம், அப்படிப்பட்ட சக்திகளை நொறுக்குவதற்கு என்று நான் சொன்னேன். எனவே இதை நான் தெளிவுபடுத்தி விட விரும்பினேன். அடுத்து இலங்கை தீவுக்கு இந்திய போர்க்கப்பல்கள், 400 கோடி மதிப்பில் 2 கப்பல்கள் இந்தியாவிலே கட்டுமான வேலை நடக்கிறது. இலங்கை அரசுக்கு கொடுக்க போகிறார்கள். இந்த கப்பல்கள் நவீன வசதிகள் படைத்தவை. 3 ஹெலிகாப்டர்கள் இறங்கக்கூடிய தளம் அதில் அமைக்கப்படுகிறது. ஏவுகணைகள் அனுப்ப தாக்கக்கூடிய மிசைல்ஸ் அங்கிருந்து ஏவுவதற்குரிய அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு யுத்தத்திற்கு போய் கடல் யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களை இந்திய அரசு சிங்கள கொலைகார அரசுக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டியது என்ன? என்ன காரணம்? நான் முன்பே 2007 சொல்லியிருக்கிறேன். இந்திய இலங்கை கடற்படை தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் போடப்பட்டதை 1000 கூட்டங்களில் சொல்லியிருப்பேன். அப்பொழுது திமுக அந்த அமைச்சரவையில் இருந்தது. 2007 ஒப்பந்தம் நடக்கிற போது அதை போல திமுக இங்கே ஆட்சியில் இருந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி தகவல் பரிமாற்றங்கள் இந்திய கடற்படைக்கும் இலங்கை கடற்படைக்கும் செய்யப்பட்டன. அதற்கு முன்பு ஒரு கப்பல் கொடுக்கப்பட்டதற்கு கடுமையாக எதிர்த்து போராடி இருக்கிறோம். இங்கே ஒரு கடற்படை, இந்திய கடற்படை நொண்டி வாத்து போல கடலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது.
தமிழர்களை பொறுத்த மட்டில் ரெண்டு கடற்படை தளபதிகளும் அங்கே போய் குடிச்சிட்டு கும்மாளம் போட வேண்டியது. எத்தனை சம்பவங்கள் இதற்கு மத்தியில் இந்திய அரசு அப்படின்னா தமிழன்னா கிள்ளுக்கிறேன்னு முந்தைய சர்க்கார் நினைக்கிறது. இந்த கேடுகட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சி அரசும் நினைக்கிறது. நரேந்திர மோடி அரசை குற்றம் சாட்டுகிறேன். எதற்கு இந்த ரெண்டு போர்க்கப்பல்கள் கடல் வழியிலே தமிழக மீனவர்களை கடற்படை வந்து தாக்கி சுட்டு கொன்றதற்கு வெகுமதியா? இதை மூடி மறைக்க முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு 160 படகுகள் கொடுக்க போவதாக இன்றைக்கு சாயங்காலம் கொழும்பிலே இந்திய தூதரக அதிகாரி கையெழுத்து போட்டு இலங்கை அரசோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இது எதற்கு? போர்க்கப்பல்களை கொடுத்து அவனுக்கு இன்னும் தமிழர்களை அழிப்பதற்கு வலுப்படுத்தி விட்டு தமிழ் மீனவர்களுக்கு நாங்கள் 160 படகு கொடுக்கிறோம் என்று சொல்வதற்காக இந்த நரேந்திர மோடி அரசு முன்பு ராஜபக்சே அரசோடு மன்மோகன் சிங் அரசு எப்படி இணைந்து செயல்பட்டதோ அதற்கு 1% குறையாமல் நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்களுக்கு அனைத்து வழிகளிலும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஜெனிவாவில் துரோகம் செய்தது மனித உரிமை கவுன்சிலில், இதற்கு மன்னிப்பே கிடையாது. அதோடு மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை, 28ஆம் தேதி 3 நாட்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காக தமிழக அரசும் விவசாய அமைப்புகளும் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு தரப்பிலே வழக்கறிஞர்கள் கூறிய போது தமிழக அரசு சார்பு வழக்கறிஞர்கள் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. ஜூன் 19ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு விட்டது. அதே தேதியில் கன்னட வெறியனான வாட்டல் நாகராஜ் தலைமையில் மேகதாட்டு அணைக்கு பூமி பூஜை போட்டிருக்கிறார்கள். இதுவும் கர்நாடக அரசினுடைய வேலை. ஏற்கனவே அதுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். மத்திய சட்ட அமைச்சர் சதானந்த கவுடா மேகதாட்டு ராசிமணலில் நாங்கள் அணை கட்டுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார். இவர் மத்திய அமைச்சர், தமிழகத்தினுடைய லீகல் ரைபேரியன் ரைட்ஸ், இது உலகம் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள், காவிரி உரிமை, அதை பறிப்பதற்கு அதை விட கேடு தமிழ்நாட்டுக்கு இன்னொன்று வர முடியாது. அந்த கேட்டை மத்திய சர்க்காரை முன்னின்று செய்கிறது என்றால் இந்த மோடி அரசு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமான வஞ்சகம் செய்கின்ற அரசு. சதானந்த கவுடா இப்படி சொன்னது மட்டுமல்ல, மத்திய மந்திரி வீட்டிலே சதி கூட்டம் போட்டார்கள். இந்த பிரகாஷ் ஜவுடேகர் அதிலே போய் கலந்து கொண்டார். இந்த வஞ்சகம் இன்றும் தொடர்வதால் தான் இவர்களே தூண்டிவிட்டு, கன்னட வெறியர்களை தூண்டிவிட்டு பூமி பூஜை போட செய்திருக்கிறார்கள். பொதுக்கூட்டங்களில் தேமுதிக பங்கேற்கும் என்று சொல்லி 5ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தில் பங்கேற்போம் என்று 4 நாள் இடைவெளிதான் சொன்னதோடு எல்லா இடங்களிலும் அந்த கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டதோடு அவர்களின் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அவர்கள் கோவில்பட்டியிலும், அவர்களினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் மற்ற அனைத்து இடங்களிலும் பங்கேற்றார்கள். அவர்களுடைய தோழர்கள் நிர்வாகிகள் எல்லா இடங்களிலும் எங்கள் 4 கட்சிகளினுடைய தோழர்களோடு 2.5 கலந்து நல்ல ஐக்கிய உணர்வோடு 3 நாளில் அவ்வளவு ஐக்கியமாக நாங்கள் பங்கேற்று நிகழ்ச்சிகளிலே அவர்களும் கலந்து கொண்டார்கள். சிறப்பு மாநாட்டில், தேர்தல் சிறப்பு மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக கலந்து கொள்வார். சுதீஷ் அவர்கள் அவர் வந்து ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஆசையை வெளிப்படுத்தினார். கூட்டம் அவர் பேசி முடிக்கும் போதே 9:50 எனக்கு 7 நிமிஷம் தான் பேச டைம் இருக்கு. இதில் போய் இதை மறுத்துக்கிட்டு இருந்தால் அவர் சங்கடப்படக்கூடும். அது தெளிவாக வரலன்னா பத்திரிகைகளில் அதை பற்றி ஏதாவது செய்தி வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டியிருக்கு. அதனால் மறுநாள் சாத்தூரில் நாங்கள் தலைவர்கள்லாம் இருக்கும்போது அது பற்றி அவருடைய ஆசையாக இருக்கலாம். முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு சகோதரர் விஜயகாந்த் எடுக்க வேண்டிய முடிவு, திஸ் இஸ் தி ப்ரீராகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்.
எந்த இலாக்கா யார் அமைச்சர் எந்த கட்சிக்கு எந்த எத்தனை பேர் என்பதெல்லாம் அதுக்கு பிறகு முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஒன்றை தெளிவுபடுத்தினேன், எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த துணை முதல்வர் என்ற எண்ணத்துக்கு இடமே இல்லை என்னை பொறுத்தமட்டில். ஐ ஆம் நாட் ஃபார் தட். அதை கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அண்ணன் கலைஞர் அவர்கள் என்ன சித்து வேலைகள் எல்லாம் செய்வாருங்கிறத தமிழ்நாட்டில் நான் அதை அத்துபடியாக அறிஞ்சவன். 29 வருஷம் அவருக்கு பக்கத்திலே இருந்தவன். அவர் என்ன வேலையெல்லாம் செய்வார்னு தெரியும். அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கார், அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக தான் உண்மை. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். ஊழல் செய்யறதுல திமுக ஊழல் செய்தா அந்த பெர்சன்டேஜ மாற்றி கூட்டுறது அதிமுக. அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக வந்தா அவங்க வாங்கின கமிஷன் பெற அதிகப்படுத்தி மாற்று திமுக. இந்த ரெண்டுமே உங்க ஒண்ணுதான். மதுபான கடைகளை ரெண்டு பேரும் சேர்த்து பகிர்ந்து கொண்டுதானே விநியோகம் செய்கிறார்கள். அதனால் தான் திமுக அதிமுக என்பது ஒரு மதுபான கூட்டணி. போதுமா? Thank you.